சுட சுட இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி இருந்தால் நம்ம எவ்வளோ சாப்பிட்டோம்னே தெரியாது, அவ்வளோ சாப்பிடுவோம். சட்னியை வச்சு தாங்க இட்லி தோசை எத்தனை சாப்பிட்டோம்னே நம்மளுக்கு தெரியும். அதனால் இப்போ நான் ஒரு வித்தியாசமான சட்னி தாங்க, பேரே வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு பேர் கோலார் சட்னி. இது ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பூண்டு பல், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். அதன் பிறகு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு கூடுதல் குறைச்சலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 4 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ மீடியம் சைஸ் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா மைய வதங்கட்டும். இப்போ ஒரு பிடிச்செடி கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கோலார் சட்னிக்கு வெங்காயமே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். இட்லி சுட சுட இட்லி தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா பேரே கோலாராக இருக்குது, அப்போ கோலாராக இருக்குமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இது ஆறின பிறகு ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி அது கூட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு, 2 மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 பிஞ்சு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சட்னி கூட சேர்த்தோம்னா சூப்பரான சட்னி ரெடி ஆச்சு. இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.